ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம ரெண்டு விஷயத்தை பார்க்க போறோம். ஒண்ணு, ஓடவும் முடியாது, ஒழிக்கவும் முடியாது. பிக் பாஸ் டிவி அவங்க அஃபிஷியலா பிக் பாஸ் 4 உடைய ப்ரோமோ வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல வந்துட்டு கமல் சார் அவரு நலமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, கொரோனா வைரஸ் பேண்டமிக்லாம் எல்லாரும் வீட்டுல இருக்கோம், இந்த வீட்டுல இருக்கிறது வந்துட்டு பிரயோஜனமா இருக்காது, அதனால வேலை செய்ய வந்து வெளியே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலை பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் வந்து திறந்து வைக்கிறாரு. அதில் யார் யார் கண்டஸ்டன்ஸாக இருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அவங்களும் வந்து ஃபோன் பண்ணி இன்டர்வியூ மாதிரி செலக்ட் பண்ணி எடுப்பாங்க. அதில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய யார் யார் இருப்பாங்கிறத வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு லாக்டவுன் எப்போ தாண்டா முடியும், லாக்டவுன் 4.2 அதாவது இந்த மாதம் வந்துட்டு முடிய போகுது. அண்ட் லாக்டவுன் 4.2 வந்துட்டு என்னென்ன தளர்வுகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. கீழே கூடிய ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்துட்டு லாக்டவுன் தளர்வுகள் என்னென்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸ்கூல்ஸ் காலேஜஸ் இதெல்லாம் வந்துட்டு திறக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அடுத்த மாதத்துக்கு லாக்டவுனில் வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் பஸ் வசதி இல்லாதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறனால பஸ்ஸஸ் எல்லாம் வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட்குள்ளே வந்துட்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பு வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இ பாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரத்து பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க, அது வந்து ரத்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக ரெஸ்ட்ரிக்ஷனோட தான் வந்து வச்சுருந்தாங்க, தளர்வுகள் இல்லாமல் லாக்டவுன் போட்டு வச்சுருந்தாங்க ஞாயிற்றுக்கிழமை. இப்போ பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து லாக்டவுன் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா சனிக்கிழமை வந்துட்டு மக்கள் கூட்டம் வந்து அடையமாயுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நல்லா சேல்ஸ் ஆகும், அப்போ வந்து இப்போ லாக்டவுன் போடுறாங்க அந்த மாதிரியான கோரிக்கைகளும் வந்து கொடுத்துருக்காங்க. ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்க, கடையெல்லாம் இந்த கடையெல்லாம் வந்துட்டு 6 மணி வரைக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க, டைம் வந்து கொடுத்து வச்சுருந்தாங்க. இது வந்துட்டு 8 மணி வரைக்கும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்ன சின்ன கோயில்களுக்கு எல்லாமே வந்துட்டு இந்த லாக்டவுனில் அனுமதி வந்து கொடுத்து வச்சுருந்தாங்க. இப்போது பெரிய பெரிய கோயில்கள் வந்து திறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதுவும் வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம யார் யார் வந்துட்டு பிக் பாஸ் தமிழ் கான்டஸ்டன்ஸ் வந்து கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அதாவது இவங்க வரலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் யார் யார் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ரம்யா பாண்டன், இவங்க வரதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கலக்கப்போ உதயாரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. செகண்டை வந்துட்டு புகழ், இவர் வந்துட்டு கலக்கப்போ உதயார் இந்த மாதிரிலாம் என்டர்டைன்மெண்ட் பண்ணுவார். இவங்க யாருன்னு நான் சொல்ல வேண்டியதாக இல்லை, சிம்ரன் இவங்க வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இவர் வந்து ராதா ரவி, இவர் வந்து ஒரு வில்லன் கேரக்டராக வந்து இருப்பார் சினிமாஸ் எல்லாமே. அமலாபால் அவங்களும் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. ராய் லட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க வந்துட்டு பேய் படங்கள்லாம் நிறைய நடிச்சிருப்பாங்க. இவங்க பிக் பாஸ் 4 வர்றதுக்கான வாய்ப்பும் வந்து இருக்குது. இவங்க பேர் சஞ்சனா ஷெட்டி, இவங்க வந்து அச்சம் தவிர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிவி ஷோவில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க வர்றதுக்கான வாய்ப்பும் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. பாலாஜி அவரும் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. இவர் பேர் வந்து ராகவ் அண்ட் இவர் வந்து இந்திரன் அந்த மாதிரி படத்தெல்லாம் நடிச்சிருக்காரு, இவரும் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சென்னை லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேனான ஹேமங் படானி அப்படின்னு சொல்லி இவரும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்தியன் பொலிட்டிஷியன் அண்டு சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்டான ஹெச் ராஜா அவரும் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. இவங்க பேர் வந்து சஞ்சிதா செட்டி அண்ட் இவங்க ஒரு ஆக்டர், இவங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு படம் பார்த்துருப்பீங்க, அந்த படத்தில் வரக்கூடிய இவர் பேர் வந்து நாஜில் சம்பத் அப்படின்னு சொல்லக்கூடிய இவரும் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பிக் பாஸ் பார்ப்பீங்களா, உங்கள் ஃபேவரட் யார் அண்டு உங்கள் ஃபேவரட் இதில் யார் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. அண்ட் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துனீங்க அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் யார் யார் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறாங்க அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிறேன்.